ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்டமான ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? பாருங்கள், இன்றைய வரதானம் பிரம்மா பாபாவை பின்பற்றி முதல் படி நிலையில் வரக்கூடிய சமமானவர் ஆகுக. இந்த அழகான வரதானத்தை பாபா இன்று நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். பிரம்மா பாபாவுக்கு சமமாக வரணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ள விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைத்து குழந்தைகளுக்கும் பிரம்மா பாபாவின் மிகுந்த அன்பு இருக்கிறது, இருக்குதானே? எல்லா குழந்தைகளுக்கும் பிரம்மா பாபா மேல அன்பு இருக்கு. பிரம்மா பாபாவுக்கும் எல்லா குழந்தைகள் மேல அன்பு இருக்கு. அப்ப அன்பினுடைய அடையாளம் என்ன? அவருக்கு சமமாக ஆகணும். இதில் எப்பொழுதும் இந்த லட்சியத்தை வையுங்கள், முதலில் நான் செய்வேன். என்ன லட்சியம் வைக்கணுமா? முதல்ல நான் பிரம்மா பாபா மாதிரி ஆகுவேன், பாப் சமான் ஆகுவேன். இந்த லட்சியத்தை வையுங்கள், இதுல நான் என்பதை கொண்டு வாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. பொறாமைக்கு வசப்பட்டு நான் அல்ல, நான் அதை செய்யணும், நான் தான் அதை பண்ணுவேன், நான் தான் வந்து எல்லாமே செய்வேன் அப்படியே என்பது பொறாமைக்கு வசப்பட்டதாகும். இந்த நான் என்பது நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன். இந்த லட்சியத்தை கொண்டு வரணும்ட்டு பாபா சொல்றாங்க. ஏன்னா பொறாமைக்கு வசப்பட்டு நீங்க நான் 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 என்று கொண்டு வந்தீர்கள் என்றால் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும், துக்கத்துல தான் நம்மளை கொண்டு வந்து விட்டுரும். அதனாலதான் பாபா சொல்றாங்க. ஆனால் பாபாவை பின்பற்றுவதால் முதலில் நான் என்று சொல்லவும் செய்கிறீர்கள் என்றால் முதல் நம்பரில் வருபவருடன் சேர்ந்து நீங்களும் வந்து விடுவீர்கள். பாபா என்ன சொல்றாங்க? பாபாவா பிரம்மா பாபாவை பின்பற்றுறதுல நான் அப்படி என்று நீங்க சொன்னீங்கன்னா முதல் நம்பர்ல வர்றவரோட சேர்ந்து நீங்களும் முதல் நம்பரில் வந்து விடுவீர்கள். இவ்வளோ அழகாக சொல்றாங்க பாருங்க. நம்பர் ஒன்ல நம்ம வரணும் தானே, அப்ப எப்படி இருக்கணும்? பாப் சமான், பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். எப்படி பிரம்மா பாபா முதல் நம்பரில் வந்தாரோ அவரை பின்பற்றக்கூடியவர்களும் கூட நம்பர் ஒன் என்ற லட்சியத்தை வையுங்கள். பிரம்மா பாபா நம்பர் ஒன்ல வந்தார், அப்ப நாம் அனைவருமே அவரை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப எப்படி லட்சியம் வைக்கணும்? நானும் நம்பர் ஒன்ல வருவேன் என்ற லட்சியத்தோட இருக்க வேண்டும். முதலில் செய்பவர் தான் அர்ஜுன். அர்ஜுன் என்ன செய்வாரு? என்ன சொன்னாலும் முதல்ல நல்லா செஞ்சிடுவார், கரெக்டா செய்வார். இறைவனை வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அப்படியே அதை செய்வார், முதல்ல நான் அப்படின்ட்டு சொல்லிடுவார். அவர் தான் யாரு? அர்ஜுன். அனைவரும் முதல் நம்பரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும்தான் வருவாங்க, இவங்க மட்டும்தான் வருவாங்க அப்படி கிடையாது. எல்லாருமே முதல் நம்பர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் முதலில் வருவது குறைந்த விஷயம் கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட இது, இது பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும், பாப் சமான் ஆகிறது எல்லைக்கு அப்பாற்பட்டது. இதுல முதல்ல வர்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஆயிடலாமா? பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆக்கிடலாமா? இன்று இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து பாப் சமான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுவோம். அச்சா ஓம்ஷா.